அசிங்கப்பட்ட நண்பர்கள் மன்னிப்பு கோரிய அண்ணாமலை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று திமுக முக்கிய பிரமுகர்கள் 17 பேரின் சொத்து விவரங்களை வெளியிட்டார். அதன்படி அமைச்சர்கள் ஏவா வேலு, கே என் நேரு, திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி, கலாநிதி மாறன், டி ஆர் பாலு, அமைச்சர் துரைமுருகன், வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமி, அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் அன்பில் மகேஷ், முதல்வர் மு க ஸ்டாலின், அவரது மருமகன் சபரீசன் மற்றும் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோரின் சொத்து விவரங்கள் அடங்கிய வீடியோவை சென்னை கமலாலயத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்தார். அத்துடன் தனது ரஃபேல் வாட்சின் ரசீதையும் அவர் வெளியிட்டார். இது தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. தற்போது அண்ணாமலை வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், April 14 தினமான நேற்று நான் அணிந்திருக்கும் கை கடிகாரத்தின் ரசீது எனது வங்கிக் கணக்கு, கிரெடிட் கார்டு மற்றும் கல்விக்கடன் விவரங்களுடன் திமுகவினரால் குவிக்கப்பட்டுள்ள சொத்துக்களின் விவரங்களையும் பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிட்டிருந்தேன். அவற்றின் விவரங்கள் enmann.com என்கிற இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளன. வங்கி பரிவர்த்தனைகளின் மூலமாக எனது நண்பர்களின் விவரங்களும் பொதுவெளியில் வெளியானதால் அது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதித்துள்ளது என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன். எனது செயல்களுக்கு பின்னால் உள்ள நியாயமான காரணங்களை விளக்கி என் நண்பர்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறேன். திசை மாறி சென்றுள்ள தமிழக அரசியலில் இதை தவிர வேறு சரியான வழி எனக்கு தெரியவில்லை. தமிழகத்தில் நாம் எதிர்பார்க்கும் மாற்றமும், அரசியல்வாதிகளிடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கும் வெளிப்படைத்தன்மையும் திமுக போன்ற ஊழல் கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கும் வரை சாத்தியமில்லை. திமுகவின் மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் வங்கிக் கணக்கு விவரங்களை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ற பொறுப்பை இனியாவது உணர வேண்டும். எனவே இன்று முதல் திமுகவிடம் தொடர்ந்து கேள்விகள் எழுப்புவேன். மக்களுக்காக எங்கள் கேள்விகளுக்கு உரிய பதில்களையும் திமுகவிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் என்று பதிவிட்டிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று திமுக முக்கிய பிரமுகர்கள் 17 பேரின் சொத்து விவரங்களை வெளியிட்டார். அதன்படி அமைச்சர்கள் ஏவா வேலு, கே என் நேரு, திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி, கலாநிதி மாறன், டி ஆர் பாலு, அமைச்சர் துரைமுருகன், வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமி, அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் அன்பில் மகேஷ், முதல்வர் மு க ஸ்டாலின், அவரது மருமகன் சபரீசன் மற்றும் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோரின் சொத்து விவரங்கள் அடங்கிய வீடியோவை சென்னை கமலாலயத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்தார். அத்துடன் தனது ரஃபேல் வாட்சின் ரசீதையும் அவர் வெளியிட்டார். இது தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. தற்போது அண்ணாமலை வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், April 14 தினமான நேற்று நான் அணிந்திருக்கும் கை கடிகாரத்தின் ரசீது எனது வங்கிக் கணக்கு, கிரெடிட் கார்டு மற்றும் கல்விக்கடன் விவரங்களுடன் திமுகவினரால் குவிக்கப்பட்டுள்ள சொத்துக்களின் விவரங்களையும் பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிட்டிருந்தேன். அவற்றின் விவரங்கள் enmann.com என்கிற இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளன. வங்கி பரிவர்த்தனைகளின் மூலமாக எனது நண்பர்களின் விவரங்களும் பொதுவெளியில் வெளியானதால் அது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதித்துள்ளது என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன். எனது செயல்களுக்கு பின்னால் உள்ள நியாயமான காரணங்களை விளக்கி என் நண்பர்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறேன். திசை மாறி சென்றுள்ள தமிழக அரசியலில் இதை தவிர வேறு சரியான வழி எனக்கு தெரியவில்லை. தமிழகத்தில் நாம் எதிர்பார்க்கும் மாற்றமும், அரசியல்வாதிகளிடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கும் வெளிப்படைத்தன்மையும் திமுக போன்ற ஊழல் கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கும் வரை சாத்தியமில்லை. திமுகவின் மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் வங்கிக் கணக்கு விவரங்களை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ற பொறுப்பை இனியாவது உணர வேண்டும். எனவே இன்று முதல் திமுகவிடம் தொடர்ந்து கேள்விகள் எழுப்புவேன். மக்களுக்காக எங்கள் கேள்விகளுக்கு உரிய பதில்களையும் திமுகவிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் என்று பதிவிட்டிருக்கிறார்.